Hi viewers, welcome back to our channel. This is Chinraj, your spoken English tutor. Today I am back with another interesting lesson. Yes, today you are going to learn short sentences in English through Tamil. If you are interested, do watch this video till the end. Let's start our lesson. Before moving the lesson, you are not a subscriber. Go and subscribe my channel. So, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற தமிழ் சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம். சோ நமக்கு எல்லாத்துக்கும் தமிழ்ல நல்லா பேச தெரியுது, இங்கிலீஷ்ல தான் பேச வரல. காரணம், தமிழ்ல சொல்ற வார்த்தையை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு நமக்கு தெரியல. சோ இந்த வீடியோல அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், வாட் யூ கேம் மீ வாஸ் நாட் எனஃப். வாட் யூ கேம் மீ வாஸ் நாட் எனஃப். வாட் யூ கேம் மீ வாஸ் நாட் எனஃப் அப்படின்னா, நீ என்ன கொடுத்தியோ அது பத்தல. நீ என்ன கொடுத்தியோ அது பத்தல. வாட் யூ கேவ் மீ வாஸ் நாட் எனஃப். வாட் யூ கேவ் மீ வாஸ் நாட் எனஃப். சோ நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் திங்க் டூ மச். டோன்ட் திங்க் டூ மச். ஏய், ரொம்ப யோசிக்காதடா அப்படி சொல்லி நம்ம தமிழ்ல சொல்றோம் கேஷுவலா. சோ அது எப்படி இங்கிலீஷ் சொல்றது அப்படின்னா, டோன்ட் திங்க் டூ மச். டோன்ட் திங்க் டூ மச். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஐ ஸ்லைஸ் யுவர் டங் அப்படின்னா, இப்ப யாரும் ஒருத்தங்க ரொம்ப நம்மள கோபப்படுத்திட்டாங்கன்னா, டேய் வாய மூடில, உன் நாக்க அறுத்துருவேன், நாக்க அறுத்துருவேன். சோ எப்படி இங்கிலீஷ் சொல்றது அப்படின்னா, ஐ ஸ்லைஸ் யுவர் டங். ஐ ஸ்லைஸ் யுவர் டங். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ், ஹவு குட் யூ பி லைக் திஸ். ஹவு குட் யூ பி லைக் திஸ். இது வந்து தமிழ்ல நிறைய டைம் சொல்லிருக்கோம், ஏய் உன்னால எப்பறம் அப்படி இருக்க முடியுது அப்படி கேப்போம் இல்லையா. சோ அதுக்கு இங்கிலீஷ்ல ஹவு குட் யூ பி லைக் திஸ். ஹவு குட் யூ பி லைக் திஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ், ஹவு ஸ்டூபிட் ஆர் யூ. அப்பாடா, இந்த சென்டென்ஸ் தான் ரொம்ப பேர் தேடிட்டு வந்திருப்பீங்க, நீ எவ்வளவு முட்டாளா இருக்கிற. சோ அது எப்படி இங்கிலீஷ் சொல்றது அப்படின்னா, ஹவு ஸ்டூபிட் ஆஃப் யூ. நான் எவ்வளவு முட்டாளா இருந்தேன், அது எப்படி இங்கிலீஷ் சொல்றது அப்படின்னா, ஹவு ஸ்டூபிட் ஆஃப் மீ. சோ நீனா ஹவு ஸ்டூபிட் ஆஃப் யூ, நான் ஹவு ஸ்டூபிட் ஆஃப் மீ. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ், மைண்ட் யுவர் ஹெட். அதாவது இது வில்லேஜ் சென்டர்ல பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன வீடா இருக்கும், அது வீட்டுக்குள்ள போனோம்னா தலை குமிஞ்சுதான் போகணும். அது எதுக்கு அப்படின்னா, டே தலை இடிச்சுக்காதரா குமிஞ்சு வரான்னு சொல்லுவோம். சோ தலையை இடிச்சுக்காத அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல சொல்றோம். அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னா, மைண்ட் யுவர் ஹெட். Mind your head. And next one is, you really let me down. இது நிறைய நாள் தமிழ்லயே சொல்லிட்டு இருக்கிற நிறைய டைம், எப்படி இங்கிலீஷ் சொல்றதுன்னு தெரியல. யூ ரியலி லெட் மீ டவுன் அப்படின்னா, நீ என்ன ஏமாத்திட்டேன், எதனா ஒண்ணு வாங்கி தரேன்னு சொல்லிருப்பீங்க, வாங்கி தராம இருப்பீங்க. அப்ப உங்க ஃப்ரெண்ட் சொல்லுவான், யூ ரியலி லெட் மீ டவுன், நீ என்ன ஏமாத்திட்ட, யூ ரியலி லெட் மீ டவுன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ், ஹாவ் யூ கம் ஹியர் டு மேக் ட்ரபிள். ஹாவ் யூ கம் ஹியர் டு மேக் ட்ரபிள் அப்படின்னா, நீ என்ன இங்க பிரச்சனை பண்ணே வந்தியா அப்படி சொல்லி நம்ம தமிழ்ல கேட்போம். அதுக்கு இங்கிலீஷ்ல அப்படின்னா, ஹாவ் யூ கம் ஹியர் டு மேக் ட்ரபிள். ஹாவ் யூ கம் ஹியர் டு மேக் ட்ரபிள், நீ என்ன பிரச்சனை பண்ணே வந்தியா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ், யூ ஆர் ரியலி கிஃப்டர். யூ ஆர் ரியலி கிஃப்டர். இது எப்படி தமிழ்ல சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ உண்மையிலேயே குடுத்து வச்சவன், நீ உண்மையிலேயே குடுத்து வச்சவன்டா அப்படி சொல்லும் இல்லையா. சோ யூ ஆர் ரியலி கிஃப்டர், நீ உண்மையிலேயே குடுத்து வச்சவன், யூ ஆர் ரியலி கிஃப்டர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ், ஸ்டடி அனிமல். எஸ், வெரி இன்ட்ரெஸ்டிங். அதாவது ஒருத்தனை வந்து நம்ம கூட்டத்துல ரொம்ப படிச்சுட்டே இருந்தோம்னா படிப்பாளின்னு சொல்லுவோம், அதாவது படிப்பாளி அப்படின்னு சொல்லுவோம். சோ அதுக்கு எப்படி இங்கிலீஷ் சொல்றது அப்படின்னா, ஸ்டடி அனிமல். சோ ஹியர் த எக்ஸாம்பிள், ஹி இஸ் பிகமிங் எ ஸ்டடி அனிமல் நவடேஸ். ஹி இஸ் பிகமிங் எ ஸ்டடி அனிமல் நவடேஸ் அப்படின்னா, ஏன் வர வர ரொம்ப படிப்பாளியா மாறிட்டு வரான். ஹி இஸ் பிகமிங் எ ஸ்டடி அனிமல் நவடேஸ். இதே சேம் திங், அவளா இருந்தானா சப்ஜெக்ட் மட்டும் சேஞ்ச் பண்ண போது, she is becoming a study animal nowadays. அவா வரவர ரொம்ப படிப்பாளியா மாறிட்டு வரா. சோ இந்த மாதிரி நமக்கு சின்ன சின்ன சென்டென்சஸ் தெரிஞ்சாதான் அதை வச்சு நம்ம இங்கிலீஷ் ஈஸியா பேச முடியும். I hope this video was very useful to you. I'll sure this channel helps you to get more fluency in English. I'll see you soon some other interesting video. Thank you so much.